சார், நீங்கள் இது வரைக்கும் பேசுனதுலேருந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். எங்கள் ஜெனரேஷன் வந்து ஹவு மச் தே ஆர் டீவியேட்டட் டுவர்ட்ஸ் திஸ் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அப்படிங்கிறது. இந்த மாதிரியான தவறான பழக்க வழக்கங்களுக்கு போகிறதோட பாதிப்பு என்ன அந்த மாணவர்களுக்கோ இல்லை எங்கள் ஜெனரேஷனுக்கோ என்ன? ஆனால் ரீஹாபிலிட்டேஷன் பண்ணும்போது அதுலேருந்து மீண்டு வர்றது வந்து எவ்வளோ சேலஞ்சிங்காக இருக்குது உங்களுக்கு அப்படிங்கிறத எங்களுக்கு கொஞ்சம் எடுத்து சொன்னாக்க இன்னும் விளக்கமாக சேர வேண்டியவங்களுக்கு போய் சேரும் நினைக்கிறோம் சார். இந்த தவறான பழக்கத்துக்கு ஆளாகிறவர்களை பார்த்தீங்களா, இந்த சிறுவர்கள், சிறுமிகள், இந்த மாணவர்கள், இந்த பழக்கத்துக்கு ஆளாகிறவங்க அவங்க மட்டும் பாதிக்கப்படலங்க, அவங்க சார்ந்திருக்க குடும்பம் பாதிக்கு, அவங்க சார்ந்திருக்க சமுதாயம் பாதிக்கு, அதை விட அவங்க வாழ்ந்துருக்க வந்து அந்த நாடே பாதிக்கு. அதனால தான் வந்து இந்த பழக்க வழக்கங்கள் வந்து தவறான பழக்க வழக்கங்கள்னால வந்து அவங்களுடைய உடல்நலம் பாதிக்கப்படுகின்றது, மனநலம் பாதிக்கப்படுகின்றது, சமுதாய நலன் பாதிக்கப்படுகின்றது. அப்போ வந்து ரொம்ப முக்கியமானது என்னன்னு கேட்டீங்கன்னா, இதில் வந்து ஒரு நலன் மட்டும் நம்ம வந்து குறிக்கோள் வச்சு நம்ம இதில் வந்து மறுவாழ்வுக்கோ இல்லது அதுக்கு நிரந்தர தீர்வுக்கோ வந்து நம்ம முயற்சி பண்ணக்கூடாது. அப்போ இதில் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, தனி நபரோட நலன், அடுத்து அவருடைய உடல் நலன், அடுத்து வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா மனநலம், அடுத்து சமுதாய நலம், இந்த மூணு நலங்களையும் வந்துட்டு நம்ம எப்படி கொண்டு போகலாம், எப்படி சீர்படுத்தலாங்கிறத வந்து நம்ம திட்டமிட்டு அதை வந்து நிறைவேற்றுறது தான் இந்த இதில் வந்து நிரந்தர முடிவு இருக்குது. இது வந்து சாதாரண செயல் கிடையாதுங்க, இது வந்து மிகப்பெரிய கடுமையான செயல். இன்றைக்கி வந்து என்னென்னா, எவரெஸ்ட் சிகரத்தை வந்து நம்ம வந்து அடையிறதுக்கு முயற்சி பண்ணுற மாதிரி கண்டிப்பாக அது கஷ்டமாக இருக்கும், ஆனால் முடியாதது இல்லை. அதை வந்து நம்ம வந்து கண்டிப்பாக வந்து நம்ம செயல்படுத்தலாம், வெற்றியும் அடையலாம். எப்போ செயல்படுத்தலாம் அப்படிங்கும் போது என்னென்னு கேட்டீங்கன்னா, ஒன்று அவர் சார்ந்திருக்கின்ற குடும்பத்தினுடைய ஒத்துழைப்பு வேணும், ரெண்டாவது அவர் படித்து கொண்டிருக்கின்ற பள்ளியினுடைய ஒத்துழைப்பு வேணும், மூன்றாவது யார் பாதிக்கப்பட்டிருக்காரோ அவருடைய ஒத்துழைப்பு வேணும், நாலாவது என்னை மாதிரி உள்ள மணல மருத்துவர், உளவியல் நிபுணரோட ஒத்துழைப்பு வேணும். இது எல்லாம் இருந்ததுன்னா, சமுதாயத்தோட ஒத்துழைப்பு இருந்ததுன்னா வந்து கண்டிப்பாக இதற்கு நிரந்தர நிவாரணம் இருக்கும். நான் அடிக்கடி சொல்ற மாதிரி வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு டீவியன்ட் பிஹேவியரும், ஒவ்வொரு ட்ரக் டிபெண்டன்ட்டும் இல்லது ஒவ்வொரு அப்நார்மல் பர்சனும் வந்து அவங்க வந்து ஹீ இஸ் நாட் அ பேட் பர்சன்ங்க, ஹீ இஸ் நாட் அ மேடு பர்சன்ங்க, ஹீ இஸ் எ சிக் பர்சன். அதை நல்லா ஞாபகம், அவன் வந்து ஒரு கெட்டவன் இல்லை, அவன் வந்து தொடக்கூடாதவன் இல்லை, அவன் ஒரு நோயாளி, அவனுக்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய மருத்துவர்கள் இருக்காங்க, மனநல நிலையங்கள் இருக்கின்றது, கவுன்சிலிங் கொடுக்கறதுக்கு உளவியல் நிபுணர் இருக்கிறாங்க, எல்லாத்தையும் விட ஒத்துழைக்கிறதுக்கு குயின்மேரா மாதிரி நல்ல பள்ளிகள் இருக்குங்கும் போது கண்டிப்பாக நிரந்தர நிவாரணம் கிடைச்சது. அப்போ இதில் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, முயற்சி முயற்சி முயற்சி, அந்த முயற்சியிலையும் கூட்டு முயற்சி, அந்த கூட்டு முயற்சியிலையும் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த பாதிக்கப்பட்ட நபர், அவருடைய குடும்பத்தினர், அவர் சார்ந்திருக்கிற சமுதாயம் இருந்ததுன்னா கண்டிப்பாக இதில் வந்து குணம் கிடைக்கும். இதில் ரொம்ப முக்கியமானது நான் திரும்பியும் நான் சொல்கிறது என்னன்னு கேட்டேன்னா, ஆல் சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ், ஆல் பிஹேவியர் ப்ராப்ளம்ஸ் ஆர் ட்ரீட்டபிள், க்யூரபிள் அண்ட் ப்ரிவெண்டபிள். எப்போ அப்படின்னு கேட்டீங்கன்னா, ப்ரொவைடர் இஃப் யூ ஐடென்டிஃபை த ப்ராப்ளம் வெரி ஏர்லி, இஃப் யூ இனிஷியேட் த கவுன்சிலிங் வெரி குயிக்லி, எஸ்பெஷலி இஃப் இட் இஸ் கப்பிள் வித் ப்ராப்பர் ரீஹாபிலிட்டேஷன், த ரிகவரி வில் பி டோட்டல் 100%. நான் வந்துட்டு 99 வந்து நான் பேச விரும்பலை, நம்ம இந்த 100%க்கு 100% வந்துட்டு குணப்படுத்த முடியும். ஆக நான் என்ன சொல்லியிருக்கேன் பார்த்தீங்கன்னா, எவ்வளோ விரைவாக கண்டுபிடிக்கின்றோமோ, எவ்வளோ விரைவாக சிகிச்சைக்கு உட்படுத்துகின்றோமோ, எவ்வளோ விரைவாக அவர்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கின்றோமோ, அவ்வளோ விரைவாக வந்து என்னென்னா குணம் கிடைக்கும். இப்போ இதில் முதல் இது வந்துன்னா, எவ்வளவு விரைவாக கண்டுபிடிக்கின்றோமோங்கிற அந்த இதில் தான் வந்து இந்த பள்ளி வருதுங்க. நீங்கள் உங்களை மாதிரி ஒரு ஆசிரியர் பெருமக்கள் வர்றாங்க, ஆக இந்த ஆசிரியர் பெருமக்கள் வந்து அதை கண்டுபிடிச்சி அவங்களுக்கு வந்து என்னென்னா கவுன்சிலிங் கொடுத்து
அந்த கவுன்சிலிங் முடியலைன்னா எங்களை மாதிரி வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா உளவியல் அணுகி எங்களுடைய அனுபவத்தையும் எங்களுடைய சிகிச்சையும் பெற்றார்கள்னா கண்டிப்பாக முயற்சி இருக்கும். வெறும் அந்த பாதிக்கப்பட்ட மாணவனை மட்டும் வைத்தியம் பார்த்து முடியாது, இல்லை மாணவனையும் குடும்பத்தை மட்டும் வைத்தியம் பார்த்து முடியாது, அந்த மாணவனையும் குடும்பத்தையும் சார்ந்த பள்ளியும் சேர்ந்து எல்லாம் சேர்ந்து ஒரு கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும்போது ஒரு நல்ல சமுதாயத்தை, போதையற்ற சமுதாயத்தை வந்து, ஒரு தன்னம்பிக்கையுள்ள சமுதாயத்தை வந்து, ஒரு தன்மானம் உள்ள சமுதாயத்தை கண்டிப்பாக உருவாக்குறாங்க. அதில் எந்த ஒரு ஐயப்பாடும் கிடையாது. Thank you.